தஞ்சாவூரில் காசி சங்கமம் போன்ற சௌராஷ்டிர ராபிற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள கலாச்சார உறவை கண்டறியவும் உறுதிப்படுத்தவும் மற்றும் கொண்டாடவும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நிகழ்ச்சி தஞ்சாவூரில் இன்று நடைபெற்றது. இதில் குஜராத் மாநில அரசின் நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள், உணவு குடிமை வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர் குன்வர்ஜி பாய் பவாலியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், குஜராத்தின் சௌராஷ்டிராவில் நாம் காணும் சில மரபுகளை தமிழ்நாட்டில் பராமரித்து வருவதாகவும் இது மரபுகள் மற்றும் கலாச்சாரத்தின் தனித்துவமான சங்கமம் ஆகும் என்றும், வசுதெய்வ குடும்பம் அல்லது ஒற்றை கலாச்சாரத்தின் கருத்துடன் மிகவும் வலுவாக எதிரொலிப்பதாக அவர் பேசினார். மேலும் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் என்பது மத்திய அரசாங்கமும் குஜராத் மாநில அரசாங்கமும் மேற்கொண்டு ஒரு சிறந்த முயற்சியாகும் எனவும், ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒருமுறை மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கு உதவுவதாகவும், இத்திட்டம் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு சௌராஷ்டிரியர்களின் வரலாற்றை அறிய வாய்ப்பு அளிக்கும் என்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஏப்ரல் 17 முதல் 15 நாட்களுக்கு நடைபெறும் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும், இதில் பங்கேற்பவர்களை வரவேற்பதில் குஜராத் அரசு மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்வதாகவும் கூறினார். I am happy to inform you, our honorable Prime Minister Narendra Bhai Modi ji has advised our party colleagues to encourage culture exchange programs for states which are geographical diverse but historical and culturally connected with each other.